ஜெயசுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சீ ஃபுட்டுங்க, எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு ஃபுட் இது. அதாக எறா, எறால ஒரு தொக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இப்போ எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எறா தொக்கு செஞ்சு காமிக்க போறீங்க. எறா தொக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வெரைட்டி நிறைய வெரைட்டில நம்ம செய்யலாம். நான் வந்து இப்ப ஃபர்ஸ்டா ஒரு வெரைட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இங்க பாருங்க, எறா வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அரைச்சி வச்சிருக்கேன். மிக்சியில போட்டு ஜஸ்ட் பல்ஸ்ல வச்சு ரெண்டு சுத்து சுத்து எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி அதே மாதிரி, தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து மிளகு சீரகம் நல்லா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு சீரகம், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு இங்கே பார்த்துக்கோங்க 1 பே லீஃபு, அப்புறம் சோம்பு, சோம்பையும் 1-2 தட்டி வச்சுக்கோங்க. 3 வந்து கிராம்பு எடுத்துருக்கேன், 2 பட்டை எடுத்துருக்கேன், 2 பீஸ் பட்டை, அப்புறம் 1 பே லீஃபு. அடுத்தது பார்த்துக்கோங்க, இது வந்து பச்சை மிளகாய் என்னடா இவ்வளோ இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து சேலட் பச்சை மிளகாய், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். சேலட் பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். அப்புறம் 1 மீடியம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். எலுமிச்சைப்பழம் பாதி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பாருங்கள், பூண்டு வந்து தட்டுனது 1 முழு பூண்டு அப்படியே தட்டி வச்சிருக்கேன். மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் மிளகு சீரகம் ஆட் பண்ணுறதுனால மிளகாய் பொடியை கம்மிப்படுத்திருக்கேன். அது மாதிரி மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதுங்க பாருங்க, பாத்திரத்தை நான் இதில் வச்சுட்டேன், ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இது கிராம்பு, பட்டை, சோம்பு ஆட் பண்ணுறேன். தென் வந்து பேலீஃபு, 1 பே லீஃபு. இந்த பாருங்க, இப்போ வந்து சோம்பு பொரியுது. நான் வந்து இந்த ஸ்டேஜில் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை நல்லா இதுவாதம் கேட்டு. இப்போ வந்து நான் உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். தக்காளி, சாரி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்க உள்ள கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் இப்போ ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், இப்போ மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மசாலாலாம் உங்களுக்கு பண்ணி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி அரைச்சி வச்ச பாருங்கள், அதையும் ஆட் பண்ணுறேன். பாருங்க மசாலா எல்லாம் நான் எண்ணெய் விட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் நல்லா மசாலா வதங்கட்டும். நான் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணேன், அந்த தண்ணியும் வற்றி போச்சு. இப்போ மறுபடியும் ஆயில் எல்லாம் மேலே வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ராவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா எறா வந்து இந்த சீ ஃபுட்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஐ மீன் ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ வந்து இந்த நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நல்லா வேகிறதுக்கு. நல்லா இப்போ வந்து ப்ரான்ஸ் வந்து ஒரு 8 மினிட்ஸ் தான் நான் வேக விட்டுருக்கேன். நான் வந்து இப்போ வந்து எலுமிச்சைப்பழம் ஒரு 1/2 காமிச்சேன் பாருங்கள், அதை வந்து அந்த ஜூஸை ஆட் பண்ணுறேன். அதே சமயம் மிளகு சீரகமும் காமிச்ச பாருங்க, 1 ஸ்பூன் அதையும் இப்போ ஆட் பண்ணுவோம். இப்போ 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து எறா தொக்கு தயாராகிருச்சு. நான் வந்து இப்போ வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான எறா தொக்கு தயாருங்க. இப்போ வாங்க
நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பிளேட்ல சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க சூப்பரான எறா தொக்கு தயாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. Thank you.